வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் வந்து சினிமா பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் முதன் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலுடைய முதல் வீடியோவிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சினிமாவுடைய அடிப்படையிலிருந்து கடைசி வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகளை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் டைரக்டர் சரண் சார்கிட்ட ஆட்டோகிராஃப் பொக்கிசித்தனர் படங்களில் வேலை பார்த்த அனுபவத்தையும், புறவி 150cc இந்த படத்தை இங்கே தெளிவையும் வைத்து எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பணம் கொடுத்து படிக்க வசதி இல்லாத தம்பிகள் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி சினிமாவுக்கு போகிறது என்ன பண்ணணுன்ட்டு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கணுன்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் இது பண்ணுறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பணம் கொடுத்து செலவு பண்ணி காலம் செலவழித்து பண்ணுற தெரிஞ்சிக்கிற விஷயங்களோட கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இங்கே தொடர்ந்து ஃபஸ்ட்டில் இருந்த வீடியோலேருந்து காசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து வந்து உங்களுடைய வசதிக்காக பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அது ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன, சாங் கம்போசிங் என்ன, சீன் டெவலப்பிங் என்ன, தனித்தனியாக இருக்குது. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் உங்களுடைய நம்பர் போடுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். மெயில் ஐடி இருக்குது, puravi150cc@gmail.com. ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோ நம்ம என்னான்ட்டு போயிடலாம். அது தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற தம்பிகள் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கா, உங்களுக்கு என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு எனக்குமே டவுட் இருந்துச்சு, எடிட் ஷூட்ன்றாங்க, அந்த எடிட் ஷூட் எப்படி இருக்கும், டப்பிங் தேட்டர்ன்றாங்க, டப்பிங் தேட்டர் எப்படி இருக்கும், ஒரு மியூசிக் டைரக்டரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணுறாரு, அவருடைய ரெக்கார்டிங் தேட்டர் அதுனா எப்படி இருக்கும், மிக்சிங் பண்ணுற இடம், அந்த டிஐ பண்ணுற இடம் அப்படின்றாங்க, சிஜி பண்ணுறேன்றாங்க, இதெல்லாம் எப்படி இருக்கும், இது எதுவுமே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு ஆர்வம் தான். ஒரு குழந்தை ஒரு பொம்மையை பார்த்துருச்சுன்னா அதை எடுத்து விளையாடுற வரைக்கும், சில குழந்தைகள் உடைக்கிற வரைக்கும், அது என்னான்ட்டு நோண்டி நொங்கெடுக்கிற மாதிரி தான், நமக்கு அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது ஆர்வமாக இருக்கும். அப்புறம் பார்த்து பழகிடுச்சுன்னா அடா இதுதானா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வரும். ஒரு நாவல் படிக்கிறப்பே அப்படி தான் நமக்கு, நாவல் படிக்க படிக்க அந்த இடம் எப்படி இருக்கும், இந்த இடம் எப்படி இருக்கும், இப்படி வர மாதிரி அதை நேரில் பார்க்குற வரைக்கும் நம்மளாக ஒரு இது பண்ணி போயிட்டுருக்கோம். நமக்கு அதை பற்றி தெரியாது, தெரிஞ்ச உடனே நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து எடிட் ஷூட்டு, எடிட் ஷூட்டுன்றாங்க, அது எப்படி இருக்கும், பெரிய பர்பஸ் அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எனக்கு இதுக்கு மேலே நம்ம பழைய காலத்துக்கு திரும்ப போக போகிறதில்ல. மறுபடியும் ஃபிலிம் கேமரா அந்த இது அந்த நெகட்டிவ் அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது இப்போ தேவையில்லை. எனக்கு டிஜிட்டலுக்கு மாதிரி வந்து 10-12 வருஷம் ஆகிடுச்சு, அதனால் அதை பற்றி தேவையில்லை. இப்போ எடிட் ஷூட்டு அப்படின்றப்ப நான் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து எடிட் ஷூட் போட்டுக்கிட்டேன். அப்படின்றப்ப சும்மா மானிட்டர், ரெண்டு மானிட்டர் வச்சுக்கிட்டோம், ரெண்டு மானிட்டருக்கு ரெண்டு டேபிள், அந்த டேபிள் மேலே வைக்க ஒரு இது, அதே மாதிரி ஒரு சிபியூ நமக்கு. அந்த சிபியூ என்ன, நம்ம இப்போ செல்ஃபோனில் வந்து ரேம் ஸ்பீடு 2GB 4GB 8GB இந்த மாதிரி ரேம் இருக்குதுல்ல, அது ஸ்பீடாக ஒர்க் பண்ணும், நமக்கு ஃபைலெல்லாம் வேகமாக காப்பி ஆகும். இதற்காக தானே நம்ம அந்த ரேம் வந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அதில் வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எது போட்டால் நல்லாயிருக்கும், அப்போ கிராஃபிக் கார்டு அது போட்டால் என்ன இருக்கும், எது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரேம் ஸ்பீடு எவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கிற ஒரு இதாக வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குற ஃபுட்டேஜ் வந்து அவங்க மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து இது பண்ணுறப்ப ஒரு மாதிரி ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தால் தூக்க முடியாதுல்ல, குழந்த மேலே ஒரு 50 கிலோ வச்சா எப்படி தூக்க முடியும், அந்த மாதிரி தான் ஸ்பீடு வந்து கம்மியாகும். கிராஃபிக் கார்டு இந்த ரேம் இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சிபியூ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா, சில எடிட் ஷூட்டில் என்ன இருக்கும், கொஞ்சம் ஒயிட் ஸ்க்ரீனு கொஞ்சம் பெருசாக ஒரு மினி ஸ்க்ரீன் மாதிரி கூட வச்சுக்குவாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் சேர்மன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு மானிட்டர் வந்து டேபிளில் இருக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வந்து தனியாக ஒன்று இருக்கும், மொத்தம் 3 இருக்கும். எடிட்டர் ஒர்க் பண்ணுறது அந்த ரெண்டு மானிட்டர் பார்த்து பண்ணிக்குவார், அதனுடைய அவுட் வந்து ஓகே இன்னைக்கு இது முடிச்சுட்டான் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து நமக்கு தெரியும். இப்படி 3 இருந்துச்சு. நான் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, அது என்னால் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ண முடியல, பட்ஜெட்டு தானே எல்லா விஷயத்துக்குமே. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ரெண்டு மானிட்டரு அப்புறம் ஒரு சிபியூ, அது ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனோட அது பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு இன்பில்டாக வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் நமக்கு வந்துடும், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம 2-3 அது தேவையான ஹார்ட் டிஸ்க் எடுத்து அதை ஜாயின் பண்ணி நம்ம அது வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எடிட் ஷூட் அப்படின்றது சும்மா ஒரு 2 டேபிள் இருக்கிற மாதிரி, ஒரு 2 பேர் 4 பேர் உட்காந்து 4 சேர் போடுற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ரூமாக இருந்தால் கூட போதும், இதுதான் எடிட் ஷூட்டு.
இது வந்து ஒவ்வொரு இயக்குனருக்கு தகுந்த மாதிரி, அவங்க பண்ணுற படங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த இயக்குனர் வந்து இதற்கு முன்னாடி எத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, என்ன ஜெயிச்சிருக்காரு, இதெல்லாம் பொறுத்து அந்த எடிட் ஷூட்டுடைய தரமும் அதனுடைய இதுவும் பெருசாகிட்டே போகும். நான் ஏசி இல்லாமல் தான் நானும் என்னுடைய எடிட்டர் ஒர்க் பண்ணோம், ஃபுல் ஏசியில் இருக்கும். நல்லா அவங்க எடிட் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சோபா போட்டிருப்பாங்க, அங்கே உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது பேசுறது இப்படி இருக்கும்னு வைங்களேன். இந்த எடிட் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துடைய, ஒவ்வொரு டைரக்டருடைய, ஒவ்வொரு ப்ரொடியூசருடைய, அந்த டெக்னீஷியனுடைய ஃபெமிலியரை பொறுத்து இருக்கிற ஒரு விஷயங்கள். மற்றபடி நார்மலாக படம் பண்ணுறேன், பட்ஜெட் நான் சும்மா இதுதான் பண்ணுறேன் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு டேபிள் கூட போதும், நான் ரெண்டு டேபிள் சொல்கிறேன், ஒரு டேபிளில் ரெண்டு சின்ன மானிட்டரை வச்சுக்கிட்டு கூட, ஒரே ஒரு மானிட்டர் வச்சு கூட எடிட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அதுதான் அது முதல் படம் பண்ணுறப்ப, முதல் ஒரு விஷயம் சொல்கிறப்ப ஜெயிக்கணுன்ற அந்த வேகம் வெறிய இருக்கணும்ல, இதெல்லாம் தான். அப்புறம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் விஷயம், எடிட் ஷூட் அப்படின்றது இதுதான். ஓகே நண்பர்களே, தம்பியிலே தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இணைந்து பயணிப்போம். தேங்க்யூ.